எலியா ஒரு நாட்டை செழிப்பாக்குவான், ஒரு நாட்டையே என்னவாக்குவான், தரித்திரமாக்க ஒரே ஆளால முடியும். கடைசி நாட்கள் எலியாவின் ஆவியுடையன் வருவான். என்ன அர்த்தம்னா, எலியா மாதிரி இயற்கையை ஆளுகை செய்கிறவர்களை நான் எழுப்புவேன். ஜபவீரன்னா தேவனை போல பேசி தேவனை போல சிருஷ்டிக்கக்கூடியவன். ஸோ ஒவ்வொரு பிரேயர் வாரியருக்குள்ளே ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அவனே ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ என் நண்பக்குரியவர்களே, இந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸு அவங்களுக்குள்ளே இருந்து வார்த்தையாய் வெளிவரப்போகிறது. இதுதான் ப்ரேயர், இதுதான் ப்ரேயர். டிக்ளரேஷன் இஸ் ப்ரேயர். சிருஷ்டிப்பதே ஜபமாக இருக்கிறது. முதல் அதிகாரத்தில் அவர் பெயர் வைத்தார், இரண்டாம் அதிகாரத்தில் ஆதாம் தான் பெயர் வைத்தான். ஏனென்றால் முதல் அதிகாரத்தில் மனுஷன் இல்லை, தேவன் பெயர் வைத்தார். முதல் அதிகாரத்திலே தேவன் பெயர் வைத்தார், இரண்டாம் அதிகாரத்தில் ஆதாம் பெயர் வைத்தான். ஏன் ஆதாம் வந்தோடனே தேவன் ஸ்டாப் பண்ணிட்டார், ஏன்னா அவன் வந்துட்டான், அவன் பார்த்துக்குவான். ஆதாம செகண்ட் கேடரில் தேவன் பார்க்கல, தான் இடத்துல தான் அவனை பார்த்தாரு. இந்த பூமியில், இந்த மதுரையில் நீங்கள் இருக்கிறீங்க, கூடி கலையும் காகங்கள் அல்ல, கூடி பொழியும் மேகங்கள். இந்த பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும், முழு உலகத்திற்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம் என்பது அல்ல. ஆமாம், நீங்கள் நொந்து போயிருந்தாலும் வாயை திறந்து தெளிவாக பேசுனீங்கன்னா, நீங்கள் பேசுனது எல்லாரையும் உயிர்ப்பிச்சிடும், உங்களையும் உயிர்ப்பிக்கும். ப்ரேயர் இஸ் அ காலிங். நேற்று தான் எடுத்தேன், அது ஒரு ஒர்க்கு கிடையாது, அது ஒரு அழைப்பு. மோசேட்ட அந்த காலிங் இருந்துச்சு. தேவனோடு பேசினான், ஆரோன் ஜனங்களோடு பேசினான், மோசே தேவனோடு பேசினான். ஆரோன் பெரியாளா, மோசே பெரியாளா சொல்லுங்க. உங்களுக்கு யாரங்க பிடிக்கும், ஓட்டு போடுங்க அப்படின்னா, ஆரோனே மோசே எலெக்ஷன்ல நிப்பாட்டினா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அப்ப எந்த போஸ்ட் பெரிய போஸ்ட்? டாக்கிங் டு காட், தேவனோடு பேசுவது. ஆரோனுக்கு வேலை மனிதனோடு பேசுவது. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு எழுப்புதலும் ரெண்டு பேரை கத்தர் நினைக்கிறார். ஒன்று தேவனோடு பேசுறதுக்கு ஒரு ஆளு, இன்னும் மனுஷனோடு பேசுறதுக்கு ஒரு ஆளு. நான் மனிதரோடு பேசுகிறவன் என்றால் நீங்கள் தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஆரோன் என்றால் நீங்கள் மோசேக்களாக இருக்க வேண்டும். ஆரோனும் மோசையும் இணையும் போதுதான் லட்சோப லட்சம் ஜனங்கள் பார்வோனின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஸோ உங்களுக்குள்ள இந்த அழைப்பு இருக்கும் என்றால் நீங்கள் இணையுங்கள். கிடைக்கிற வெகுமதியை தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். போர்க்களத்தில் நின்றவர்களுக்கு எவ்வளவோ, ரஸ்துக்கள் அண்டை இருந்தவர்களுக்கும் அவ்வளவே. தாவீது பிடிச்சான், போருக்கு போனவனுக்கு எவ்வளோ கொடுக்குறியோ, இவங்க மெட்டீரியல்லாம் தளவாடங்களை பாதுகாத்துட்டு உட்காந்துருப்பாங்க, இவங்க போருக்கு போக மாட்டாங்க, இவங்க வேலை இதை பாதுகாத்துக்கிறதுக்கு தான். கொள்ளையடிச்சிட்டு தாவீது வரும்போது எவ்வளோ வந்திருக்குண்ணா, சார் ஒரு 60 ஒரு 250 கிலோ தங்கம் வந்திருக்கு. அப்படியே பிரீடான்றான், நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், இவன் இருந்தனால தான் நீ சண்டை போட்டன்றாரு. சரிக்கு சரியா பிரீடாய். நாம் இணைந்து புதிய ஏற்பாட்டின் ஜபத்தை செய்வோம், சிருஷ்டிப்போம், ஆசீர்வதிப்போம், பெரிய காரியங்களை செய்வோம். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கூட இணைந்து என்ன செய்யுங்கள், வந்து இந்த ஒரு சிறு ஜபத்தை, யாருமே இல்லைன்னா நீங்கள் கூட ஒரு ஆள் ரெண்டு பேர் சேர்ந்து கூட இந்த விஷயத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கலாம். இது வெறும் ஸ்டஃப்பு ஏற்றிக்கிறது இல்லை, நல்லா மேலே வந்துடணும் எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸ்டஃப்பு ஏற்றுறது இல்லை, அதெல்லாம் தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணுறது. கர்த்தர் நல்லவர். ஸோ காட் பிளஸ் யூ. கடுகு விதை வந்து விதைச்சிட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் பக்கமாக முளைச்சிருக்கோம். வசனத்தை தேவன் விதை என்று சொல்லுகிறார். விதைகள் விதைக்கிறவர் தூங்கினாலும் விதைகள் தூங்காது. ஸோ நான் இதை பேசும்போது இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். நேற்று நாங்கள் ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், சிலரை சில விதங்களில் ஸ்பெஷலாக வந்து நான் ப்ரேயர் அனாயிட்டிங்கில் ஒரு அனாயிட்டிங் என்னென்னா, சிலரை சில டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாராம். அதாவது சிலர் ஜெபம் பண்ணும்போது மட்டும் அவர்களுடைய ஜபத்துக்கு மட்டும் இயற்கை வந்து கீழ்ப்படியும்.
செழிப்பு, இயற்கை, இதெல்லாம் அவங்க ப்ரேயர் ஆப்ரேட் ஆகும். சிலருடைய ஜபத்தில் மட்டும் ப்ராஸ்பரிட்டி, ஐஸ்வர்யம், பொருளாதாரம், பணம், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும், ஆப்ரேட் ஆகும். அவங்க ஜோம் பண்ணால் அந்த மாதிரி பண பிரச்சனையில் இருக்கிறவங்கலாம் கிளியர் ஆகிட்டே வருவான். இவன் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, இவன் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. எலியாவின் ஆவி உடையவன் வருவான்னா என்ன அர்த்தம்னா, எலியாட்டிருந்த மற்ற மைனஸ் விஷயங்கள் இல்லை. எலியா இயற்கையை ஒரு நாட்டை செழிப்பாக்குவான், ஒரு நாட்டையே என்னவாக்குவான், தரித்திரமாக்க ஒரே ஆளால் முடியும். கடைசி நாட்கள் எலியாவின் ஆவியுடையவன் வருவான்னு என்ன அர்த்தம்னா, எலியா மாதிரி இயற்கையை ஆளுகை செய்கிறவர்களை நான் எழுப்புவேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் இருக்கும் பிரேயர்ல, அந்த ஏரியா உங்களால் தான் வந்து கிளியர் ஆகிட்டே வரும். பரிமள தைலத்தில் ஒவ்வொன்றும் நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சென்ட்டு, ஒவ்வொரு ஸ்மெல்லு இருப்பது போல் ப்ரேயர்லேயும் நிறைய ஸ்பெஷல் அனாயிட்டிங் இருக்குது. உங்கள்கிட்ட அது மட்டும் அப்படி யூஸ் ஆகும், ப்ளூ, பிளாக்கு, சில்வர், அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் வந்து என்ன ஆகணும், ஈஸா கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார்.